பொடிக்கரணை ரோஸ்ட் பண்ண போறோம். அந்த பிடிக்கரணை ரோஸ்ட் பண்றதுக்கு நல்ல பிடிக்கரணையை இந்த சைஸ்க்கு ஒரு 7 பிடிக்கரணை எடுத்துர்க்கேன். இத நல்ல ஒரு 1 hour தண்ணியில போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏனா மண் இருக்கும். அதுக்காக ஒரு 1 hour தண்ணியில போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன். இது கூட இத வேக வைக்க போறேன் 2 விசிலுக்கு. இது கூட வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்திருக்கேன். புளி ஏன் சேர்க்கறோம் அப்படினா அது வந்து அரிக்காம இருக்கணும்ங்கிறதுக்காக சேர்க்கிறோம். இப்போ ஒரு 2 விசில் அளவுக்கு வேக வச்சிடலாம். 2 விசிலுக்கு மேல விட்டோம் அப்படினா இது குழஞ்சு போய்டும். அது மசியல் தான் பண்ணுவோம். அப்புறம் மசியல் வந்து இன்னொரு நாளைக்கு பண்றச்ச நான் உங்களுக்கு காட்றேன். இது வந்து ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப நல்லது. பைல்ஸ் ப்ராப்ளம்க்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது இப்படி பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா இப்படி இருக்கும். இதை எடுத்துட்டு கம்ப்ளீட்டா இத வந்து நீங்க ஆற விட்டுட்டு தோல் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு ஈக்குவல் சைஸ்ல கட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டாட்டி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி. இது வந்து அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. அவ்வளோதான். இது நல்லா ஒரு குலுக்கு குலுக்கிட்டு ஒரு 5-10 நிமிஷம் அளவுக்கு நம்ம ஊற விட்டுக்கலாம். ஸோ தட் எல்லா கருணக்கிழங்குலையும் வந்து இந்த மசாலாஸ் வந்து கோட் ஆகிடும். அப்புறமா நம்ம வந்து ஆயில் விட்டுட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை கிடையாது, நம்ம ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நம்மளோட கருணக்கிழங்கு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு 1-2 டீஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியும் போதே ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை பொரியட்டும். கடுகும் நம்மளோட கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மசாலாவில் கோட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பிடிக்கரணையை இதில் சேர்த்து பொறுமையாக மிதமான தீயில வச்சு ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு தடவை திருப்பி விட்டுக்கோங்க. கூட வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் இருக்கும். எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா இடத்துலையும் இந்த எண்ணெய் படுற மாதிரி திருப்பி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். இது நல்ல ரோஸ்ட் ஆகி நமக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். உங்களுக்கு இது வேண்டாட்டி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை அரிசி மாவு கூடவும் சேர்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ தட் இந்த மாவு வந்து இந்த எல்லா கிழங்குலையும் நல்லா கோட் ஆகிடும். சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் தான். இந்தமாதிரி மாவு போட்டுட்டோம் இல்லையா, சூப்பராக இன்னும் அவருடைய மொறுமொறுன்னு ரோஸ்ட் ஆகிடும். அப்புறம் நம்ம இதை அப்படியே சர்விங் டிஷ்ஷாக மாற்றிக்க வேண்டியதுதான். ஈஸியான பிடிக்கரணை ரோஸ்ட் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரோஸ்ட் பிரமாதமாக இருக்கும். அவ்வளோதான், கிறிஸ்பியான பிடிக்கரணை ரோஸ்ட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல்.